ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழர் உணவு. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச சாக்லேட் சிப்ஸ் குக்கீஸ் எப்படி வீட்டில் ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க, இந்த சாக்லேட் சிப்ஸ் குக்கீஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து சுகரை வந்து நம்ம வந்து பொடி பண்ணிக்கணும். நான் வந்து ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன், அது வந்து ஹாஃப் கப் எடுத்திருக்கேன். அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் நான் வந்து 1.5 கப் வந்து மைதா எடுக்கிறேன். 1.5 கப் மைதாவுக்கு 3 டேபிள்ஸ்பூன் வந்து பட்டர் எடுத்துக்கணும். நான் வந்து அன்சால்டட் பட்டர் தான் எடுத்துக்கிறேன். அது வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சரில் நம்ம வந்து வச்சுருக்கணும். அந்த பட்டரோட இந்த சுகர் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இதையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது வந்து நீங்கள் ஹேண்ட் பிளெண்டர் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஹேண்ட் பிளெண்டரில் பண்ணிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் வந்து நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். அது வந்து நல்லா அப்படி க்ரீமி, வெண்ணெய் வந்து அப்படி க்ரீமியாக வந்து வந்துடும். நம்ம நார்மல் விஸ்க்கு இல்லை ஸ்பூனை வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, இப்போ பாருங்கள் நான் ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள், அப்படி நல்லா கொஞ்சம் அந்த வெண்ணெயெல்லாம் நல்லா உதிரி உதிரியாக ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் நான் பண்ணிகிட்டே இருந்தேன், ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நான் பண்ணிகிட்டு இருப்பேன். பாருங்கள் நல்லா க்ரீமியாக நல்லா வந்துருச்சு. இந்த மாதிரி வரணும். இதான் வந்து ஸ்டேஜ். இப்படி வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணாதான் இந்த பட்டரும் சுகரையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணாதான் வந்து குக்கீஸ் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். குக்கீஸ் பண்ணுறதுக்கு மெயினாக இதுதான் நல்லா வந்து க்ரீமியாக வந்து வரணும். அவ்வளோதான். இது கூட வந்து நான் வந்து 1.5 கப் மைதா ஆட் பண்ணுறேன். ஸ்பூன் அடுத்து வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் எடுத்துக்கிறேன். நீங்கள் சப்போஸ் சால்டட் பட்டர் எடுக்கிறீங்கன்னா சால்ட் ஆட் பண்ணாதீங்க. நான் வந்து அன்சால்டட் பட்டர் எடுத்தனால ஒரு பிஞ்ச் சால்ட் எடுத்துக்கிறேன். இது எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த க்ரீமாக நம்ம பண்ணி வச்சுருக்குறோம் பட்டர் சுகர், அதோட போட்டு இந்த மாவையும் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட வந்து 1/4 டம்ளர் வந்து நம்ம வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் வந்து நீங்கள் மொத்தமாக ஆட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மாவு இந்த இது வந்து மாவு வந்து உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரணும். அவ்வளோதான். இதை வந்து ரொம்ப ஹார்டாக நம்ம சப்பாத்தி மாவு பண்ணுற மாதிரி ரொம்ப ஹார்டாக அமுக்கி அமுக்கி நீங்கள் பண்ணக்கூடாது. லைட்டாக ஜஸ்ட் அது வந்து எல்லாம் அப்படியே பிளெண்ட் ஆனால் போதும், ஒன்று சேர்கிற மாதிரி வந்தாலே போதும். ரொம்ப அமுக்கி பண்ணிங்கன்னா குக்கீஸ் அவ்வளோ சாஃப்டாக வராது. இப்போ இது கூட வந்து நான் வந்து 1/2 கப் வந்து சாக்லேட் சிப்ஸ் எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து பண்ணாதீங்க, லைட்டாக பண்ணாலே போதும். ஜஸ்ட் அது மிக்ஸ் ஆனால் போதும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து பண்ணிங்கன்னா குக்கீஸ் வந்து சரியாக வராது, எல்லாம் வந்து மெல்ட் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு குட்டி இதாக எடுத்து குட்டி இதை எடுத்து நம்ம வந்து நல்லா உருண்டை பண்ணிவிட்டு கிராக்ஸ்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. கிராக்ஸ்லாம் இல்லாமல் நல்லா உருண்டை பண்ணிவிட்டு கையில் ரோல் பண்ணி ஒரு தடவை அமுக்கிடுங்க போதும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள் போதும், ரொம்ப ஃப்ளாட்டாக அமுக்காதீங்க. அது வந்து கொஞ்சம் பேக் ஆகும் போது அது இன்னும் கொஞ்சம் வந்து நல்லாவே விரிஞ்சு வரும். நான் வந்து இன்றைக்கி அதை வந்து பேக் தான் பண்ண போகிறேன். ஸோ வந்து ஒரு பேக்கிங் ட்ரேயில் அலுமினியம் ஃபாயில் விரித்து பேக்கிங் ஷீட் வந்து விரிச்சிருக்கேன். இப்போ நம்ம எல்லா குக்கீஸையும் நம்ம இதில் கொஞ்சம் கேப் விட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். ஒன்றுக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் வந்து விடுற மாதிரி இது வச்சுக்கோங்க. நம்ம பேக் பண்ணும் போது அது வந்து கொஞ்சம் விரிஞ்சு வரும். இதை வந்து நம்ம அவனில் வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு 10-12 மினிட்ஸ் வைக்கணும். இது கூட நான் வந்து மேலே வந்து எக்ஸ்ட்ரா சாக்லேட் சிப்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் விட்டுறலாம். இப்போ பாருங்கள், ஒரு 12 மினிட்ஸ் கிட்டே எனக்கு ஆச்சு. நான் அந்த சாக்லேட் சிப்ஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு எடுக்கும் போது வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்து தான் இது வந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் இது வந்து நல்லா ஹார்டாகும். கண்டிப்பாக இந்த சாக்லேட் சிப்ஸ் ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழர் உணவு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை ஒரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.